ஒன் நிந்திய அவுசேட் நேர்கள் அனைவருக்கும் மன்னோட வணக்கம் ஆஹ் வந்து இந்த ஸ்குவாட் அனலிசிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே சூப்பரா போயிட்டிருக்கு அந்த வரிசையில அடுத்து ஆஹ் எஸ்ஆர்எஸ் பத்தின ஸ்காட் ரிவ்யூ பண்றதுக்கு ஆமா ஸ்குவாட் அனலிசிஸ் பண்றதுக்கு நம்மளோட மகாதேவன் ப்ரோ வழக்கம் போல ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ வெல்கம் ப்ரோ வெல்கம் அகெய்ன் ஆஹ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரா ஹாவிங் மீ ஆஹ் எக்ஸைட்டட் டு டாக் அப்டு எஸ் ஓகே ப்ரோ ஆஹ் நீங்களே கண்டக்டர் சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன நமக்கு சரி ஓகே ப்ரோ

ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமும் தெரியல ஒரு சின்ன சின்ன டவுட்டா தான் இருக்குது வழங்க முழங்க அவங்க ஷாப்பிங்ல பர்ச்சேசிங்ல ஃபாரின் பிளேயர்ஸ் அல்லின்னு போயிருக்காங்க ஸோ அதை பத்தி எப்படி இருக்குன்றதை தாரம் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் எப்படி இருக்குது பாக்குறதுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு கோவிலுக்கு போய் பயங்கரமா வேண்டிகிட்டு வந்துடும் யாருக்கும் இன்ஜுரி ஆகக்கூடாது யாரும் மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு அப்படி மட்டும் கரெக்டா வேண்டிய மாதிரி நடந்துச்சு யாராலையும் மிஸ் அவுட் பண்ண முடியல எல்லாரும் சூப்பரா இல்லாமச்சும் ஆடிட்டாங்கன்னா டீம் ஃபார் த ட்ராஃபி ஒரு கண்டர்ஸ் ஃபார் த டிராஃபின் நான் சொல்லுவேன் பயமா இருக்கு அந்த பேட்டிங்க பாத்தீங்கன்னா ஆ இல்ல இல்ல கண்டிப்பா பயமா இருக்கு அந்த டீம் பார்த்தா பேட்டிங் சம்மர் பேட்டிங் ஏன்னா அவங்கதான் ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸா இருந்தாங்க லாஸ்ட் இயர் ஓகே இந்த மாதிரியும் பார் பிளேயர்ல ஆட முடியும் ஏன்னா சால் நிறைய பண்ணியிருந்தாலும் இவங்கதான் பெரும்பாலும் பண்ணுது அந்த டைனமிக்ஸே மாத்தினதுன்னு சொல்லலாம் யா யா அண்ட் கம்மின்ஸோட அந்த ஐடியாலஜி கூட ஸோ சூப்பர் டீம் சூப்பரா பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ல அண்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ல ஃபார் பையங் டீன் பிளேயர்ஸ் அந்த பேக்கப் ஆப்ஷன் வந்து ஒரு சீசனுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க பதினாலு மேட்ச் ஆடுறீங்க யூல் பி டிராவலிங் யார் எப்போ வேணாலும் சிக்க ஆகலாம் ஹோப்ஃபுல்லி ஐ ஐ ஹோப் தே ஆல் நமக்கும் இருக்கும் பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம் பட் ஸ்டில் பிளேயிங் லெவன் தே கேன் மேக் இட் இங்க எடுத்தவங்க எல்லாரும் அவங்க நினைச்சபடி சூப்பர் சைடி சூப்பர் சைட்ஜி ஏன்னா டீம் டு பீட் அந்த மாதிரியே சொல்லலாம் என்னதான் ஹைதராபாத் போலிங்கோ ஷம்யும் எடுத்து பண்ணிருக்காங்க பேட்டிங்லயும் எக்ஸ்ட்ரா ஃபயர் பவர் இருக்கு இந்த வாட்டி வெற்றி மரனா ஆகணும்னா லைட்டா ஐ திங்க் பிரைட் சான்சஸ் இஃப் அது டிஸ்க்ளைமரும் போட்டுலாம் அந்த யாருக்கும் பேக் இன்ஜூரி எதுவும் ஆக கூடாது ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் எதுவும் ஆக கூடாது எல்லாரும் லாஸ்ட் டைம் வந்து ஸ்பின்னர்கள் தான் பெரிய பஞ்சமா இருந்துச்சு அபிஷேக் சர்மா ரெண்டு ஓவர் அப்துல் சமத் ஓவர் போட்டார் மார்க்ரம் நடுல ஓவர் போட்டார் டிரைவர் சட்ட தான் அவங்க ஓவர் போட வைக்கல கடைசியில சோ அதுக்கு அப்படி இருக்க போகும்போது இந்த தடவை ஒரு ராகுல் சகர் ஒரு ஆடம் ஜாம்பா மாதிரியான பிளேயர் எடுத்துறாங்க சச்சின் பேபி எடுத்துருக்காங்க முக்கியமா அவருமே வந்து ஒரு ரெண்டு பேர் லைக் ஆல்ரௌண்டர் தான் சோ அது போக இந்த மாதிரி பவுலர்லாம் எடுத்துருக்க போகும்போது பேசர்களுக்குமே வந்து ஒரு டீசென்டான இந்தியன் பேசர்களுக்கு நல்ல தீனி போட்டிருக்காங்க ஒரு முகமது சமி ஒரு ஹர்ஷாத் பட்டேல் புவியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க அது போக சிம்மர்ஜித் சிங் எடுத்திருக்காங்க லாஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ண கடைசி ரெண்டு மேட்சுகளா அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் எல்லாம் அப்படி ஜே தேவ் உனர்கட் ஒரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனா ஓகே அந்த ஒரு கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு நல்ல போலர் எடுத்திருக்காங்க ஒரு ஹோம் கம்மிங் தான் அவருக்குமே ஸோ இந்த மாதிரி பவுலர்களுக்கும் போன வருஷம் இருந்த பவுலர்களுக்கும் எப்படி கம்பேர் நீங்க பண்ணுவீங்க அண்ட் பேட் கமின்ஸ் இருக்கிற ஒரு சைடு ஓகே இருந்தாலும் சமிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு எக்ஸ்ட்ரா பொறுப்பே இருக்கும் ஏன்னா நீங்க வந்து என்னதான் அவங்க பேட்டிங்ல வந்து ஃபயர் பவர் சூப்பரா பார் பிளேயை கிராக் பண்ணியிருந்தாலும் பவுலிங்ல அந்த பார் பிளேல ஏர்லி விக்கெட் பயங்கரமா லாஸ்ட் சீசன் ஏன்னா அவங்களுக்கு இனிஷியலா அந்த பயங்கரமா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் யாரும் இல்லை என் பேட் கமின்ஸும் நிறைய மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணல அவர் சேஃபான ஓவர்ஸ் தான் பார் பிளேல போட்டாரு லைக் த ஃபோர்த் ஓவர் இல்ல பிஃப்த் ஓவர் ரிலேட்டிவ்லி சேஃபர் ஓவர்ஸ் அது பார் பிளேல அதுதான் போட்டிருந்தாரு அவரு பட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத்ல அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு பட் ஷமி வந்து செம்ம பார் பிளே ஜி பயங்கரமா அவரால் சூப்பரா ஸ்விங் பண்ண முடியும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்க முடியும் அண்ட் இஸ் குவிக் ஆல்சோ அண்ட் அவரும் உங்களுக்கு டெத்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு சிங்கால பவர் பிளேயரை போட முடியும் சுமர்ஜித் சிங் சிஎஸ்கே சூப்பரா கிடைச்ச சான்ஸ்ல லிமிட்டட் சான்ஸ்ல நல்லா பண்ணக்கூடிய சிங்கால பண்ண முடியும் உங்களுக்கு மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்க்கு உணர்வுக்கு இருக்காங்க ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல அதுல கண்டிப்பா ஐ திங்க் உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு சீமர்ஸ் இருக்கனால உணக்கத்துக்கு தான் போவாங்கன்றது எனக்கு தோணுது பட் ஹர்ஷல் பட்டேல் இவ் அஹ் இவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க சோ அது ஒரு கிரைட்டீரியாவா ஆகுமா ஆடுறதுக்குன்னு எனக்கு எட் எட் நாட் ஷியர் சோ பட் ஹர்ஷல் பட்டேல் ஹைதராபாத்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாரு ஏன்னா அது ரோடு மாதிரியான ஒரு விக்கெட்டு அவரையும் டீகோட் பண்றாங்க ஸ்லோ அந்த ஸ்லோ ரன்ஸ் அந்த இதெல்லாம் இது பண்ணி டீகோட் பண்றாங்க கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எப்படி பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க உனக்கு லாஸ்ட் லாஸ்ட் இயர் ஹைதராபாத்ல சோ ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க ராகுல் சார் வந்து நல்ல ஸ்பின்னர் என்னதான் இருந்தாலும் கிரெடிட் வரைச்சிட்டையும் நம்ம கொடுத்தாவானோம் கண்டிப்பா மயங்க் மார்க்கெண்டை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர் நான் லாஸ்ட் இதுல சொல்லியிருப்பேன் சுயா சர்மாவோட மைக் மார்க்கண்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் ராகுல் சேர் சோ நல்ல ஸ்பின்னர் அவர் கண்டிப்பா உங்களுக்கு அவரோட ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் இருக்கும் ரெண்டோர் அபிஷேக் சர்மாவுல கண்டிப்பா இப்போ போட முடியும் பெட்டர் bowler ആയിട്ട് இருக்காரு பாஸ்மேன் வேணா ஹெட் போடலாமே ஒரு ஓவர் போட்டு அப்படியே தள்ளிடலாம் சம โอเค ஜி கவர் அப் பண்ற ஒரு bowling அட்டாக் அந்த గ్రౌண்டுக்கு கண்டிப்பா ஓகே பிரா அண்ட் விக்கெட்டிங் ஆப்ஷன் RCB ல இல்லன்னு சொல்லிருந்தோம்லையா இங்க இருக்கு அந்த ராகுல் சார் ஆட் அதுதான் ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி 플랫 ட்ராக்ஸ்ல அது ரொம்ப முக்கியம் ஜாம்பா தலைவர் இருக்காரு சோ அந்த காம்பினேஷன் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் यार ஃபாரின் ஸ்லாட்ல இருந்து ஆட்ரா ஓகே ப்ரான் இன்னொரு ஒரு கேள்வி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரௌண்டராக இருப்பார் கண்டிப்பாக பிரைமரி ஆல்ரௌண்டராக இருப்பார் அது போக ஸ்ரீலங்காவில் சமீபத்தமாக சமீபத்தில் கலக்கிட்டு வர கம்மிட்டு மெண்டி செட் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ரொம்ப எதிர்பார்த்தேன் பரவாயில்ல யாரோ பிக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பை இருந்துச்சு அது போக வந்து பிரண்டன் கார்ஸ் அப்படின்ற ஒரு பவுலிங் ஆல்ரௌண்டருமே எடுத்துருக்கிறாங்க ஸோ அவருமே டீசெண்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது போக உங்களுக்கு ஒரு நம்ம அபிஷேக் சர்மா இருக்கார் ஆல்ரவுண்டர் வந்து இருக்கிறாங்க ஓகே பட் ஆனால் வந்து இதில் வந்து யாரை எடுக்க எடுப்பாங்க யார் வந்து லெவனில் ஃபிக்ஸ் ஆவாங்க இந்த டீம் ஒரு சமை எடுத்துக்காட்டு ஜி இந்த இம்பாக்ட் பிளேயரை கரெக்டா யூஸ் பண்றது லைக் அத அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஆல்ரவுண்டர்ஸ் விட தே ப்ரிஃபர்ட் கோயிங் அந்த ஸ்பெஷலிஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் ஒரு பேட்ஸ்மேனா எடுத்தாங்க இல்லை ஒரு பவுலர் எடுத்தாங்க இந்த அதுவும் இதுவுமா எடுக்கல ஏன்னா வாஷியெல்லாம் நீங்க நிறைய மேட்ச் அவர் ஸ்டான்ஸே கிடைக்கல பாவம் ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால அண்ட் இவங்க அது வந்து அந்த ரூலை

அவரும் நல்ல பௌலர் சோ எனக்கு ஆப்ஷன் நாலு ஓவர் உங்களுக்கு சாலிடா ராகுல் சார் இருக்காரு நீங்க தள்ளி விடும்னா நீங்க கிருணால் பண்டிகாக்கு எப்படி ஆர் நாலு ஓவர் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரோ அந்த மாதிரி இங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த நாலு ஓவர் கொடுக்க ஹெட் இருக்காரு மெண்டேஸ் அவர் அவர் மெண்டேஸ் இருக்காரு அபிஷேக் சர்மால ரெண்டு ஓவர் போட முடியும் அண்ட் கட்டர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் பேட் கமெண்ட்ஸும் நல்லா கட்டர்ஸ் போடுவாரு எல்லாமே இருக்காங்க ஆல் ஃபேர்லி வெல் பேக்கப் ஆப்ஷன் ஒரே ஒரு திரும்ப சொல்ற மாதிரி ஓகே அப்புறம் விக்கெட் கீப்பிங் இஷான் கிஷன் எடுத்திருக்கிறாங்க அதை தவிர வந்து வேற யாரு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க இப்ப எடுத்து அவர் எடுத்தாங்கன்னா பிளேயிங் லெவன் வந்து எப்படி அமையும் அந்த பேட்டிங் ஆட சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சச்சின் பேபி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆயிச்சு அவரால் ஆட முடியும் கண்டிப்பா அண்ட் இஷான் கிஷன் நம்பர் த்ரீல தான் கரெக்டா ஃபிட் இன் பண்ணும் ஏன்னா ஹெட் அபிஷேக் சர்மாவை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்களும் பண்ண மாட்டாங்க அண்ட் சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பர் இஷான் கிஷன் இன்னும் நீங்க கீழே கீழே இறக்க முடியாது ஆஹ் அவர் இறக்கினா அவருமே ஒரு ஃபிளெக்சிபிள் பிளேயர் அவரால ஆட முடியும் ஆனா அவர்கிட்ட இருந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் நீங்க அவரோட பொட்டன்ஷியல ஸோ நம்பர் த்ரீல அவர் ஆடணும் அண்ட் விக்கெட் கீப்பிங் நீங்க சொல்ற மாதிரி அவர் இல்லனாலும் கிளாஸ் அண்ட் கீப்பிங் பண்ணிடுவார்ல ஸோ அண்ட் ஒத்தர் இல்ல பண்ணாலும் ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் ஃபீல் பண்ணாலும் ரெண்டு பேருமே நீங்க பாத்தீங்கன்னா குட் குட் சோ இதுவும் அவங்களுக்கு அபினவ் மனோவர் மாதிரியான இருக்காங்க நீங்க நல்ல இப்ப ஷான் கிஷனை வெளில எடுத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஆடலாம் ஒருத்தர் கீழே ஆடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் சச்சின் பேபை ஃபிட் பண்ணும்போது இல்லன்னா வேற ஏதாவது டொமஸ்டிக் டேலண்ட் ஃபிட் என் பண்ணும்போது அதுவும் கரெக்டா இருக்கும் அது பெருசா அபெக்ட் ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுது கமிண்டியும் நீங்க ப்ரோமோட் பண்ணி ஆடலாம் இஃப் இ மேக்ஸ் இட் ட் லெவன் சோ ஐ திங்க் கிஷான் கிஷனை எடுத்து ஒரு சரியான ப் ஏன்னா மார்க்ரம் அந்த அவ்வளவு சக்ஸஸ் அவரால டெலிவர் பண்ண முடியல எஸ்ஆர்ச்சு என்னதான் எஸ்ஏ டுவெண்டில வின் பண்ணி கொடுத்துரு கேப்டன் ஐபிஎல்ல அவருக்கு அந்த இது கிடைக்கல ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் கிஷன் பாருங்க அந்த மொமெண்டமையும் அவர் வந்து விட விடமாட்டாரு அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அபிஷேக் சர்மா டிராவல்ஸ் கேட்டுக்கு அப்புறம் லெப்ட் ஹேண்டர் வேற அதுக்கப்புறம் உங்களுக்கு நிதிஷ் ரெட்டி அதுக்கப்புறம் கிளாசன் சோ பயங்கரமான ஒரு பேட்டிங் ஆர்டர் இது செம்மையா கிளிக்காகவும் தோணுது எனக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சோ ஓகே ப்ரோ உங்களுக்கு உங்களோட நாலு ஃபாரின் ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாரு ஆஹ் ட்ராவல்ஸ் இட் பேட் கம் இன்ஸ் டெஃபினேட்லி மேக் இட்டது லெவன் ஜம்பா மேக்ஸ் மேக்ஸ் இட்டுது லெவன் ஃபோர் மீ ஏன்னா ரொம்ப ஒரு க்ரூஷியல் கிரிக்கெட்டர் அவரு அதை தவிர கிளாஸ் யா இவங்க கிளாஸன் கொஸ்டின் மார்க்கே இல்ல அவர்தான் ப்ராயாரிட்டி தமிழ்னு மென்டிஸ் கேன் வெயிட் நீங்க நான் ரெண்டு லெக்ஸ்பினர் கூட ஆடிட்டு போயிடும் பிரச்சனையே இல்லை இன் கேஸ் உங்களுக்கு வேணா ஒரு ஸ்பின்னர் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க வந்து அந்த கார்ஸ் கூட ஆடலாம் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் அவர் கொடுப்பாரு சாம்பா ஏன்னா ராகுல் சார் இருக்காரு இல்லையா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ எஸ்ஹெச்மே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு இன்னும் அடுத்தடுத்த பேலன்ஸ் இருக்கிற டீம்ல வந்து உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ தான் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் மக்களை நீங்களும் தாராளமாக சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன அப்படின்னு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வேற ஒரு வீடியோ தாராளமாக சந்திக்கிறேன் வேற ஒரு இன்டர்வியூ சந்திக்கிறேன் நான் கேட்டேன் வணக்கம் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ